வணக்கம் நேயர்களே இன்றைய குறுந்தகோல் பகுதியில் கேபினெட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினெட் குழுக்கள் அதை பத்தி தெரிஞ்சுப்போம் அதாவது கேபினெட் அப்படின்னு சொல்றது மத்திய அமைச்சரவையில ஒரு சிறிய குழு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த குழு மறுபடியும் சின்ன சின்ன ஒரு பிரிவா பிரிஞ்சு செயல்படுறதுதான் கேபினெட் கமிட்டிஸ் சொல்றோம் அதாவது எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் கேபினட் கொடுத்திருக்காங்க அப்போ அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக எல்லா முடிவும் நானே தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர்ஸ் உக்காந்துட்டு இருந்தாங்கன்னா அது நடைமுறையில சாத்தியமா இல்ல அப்போ அந்த வேலையை வந்து என்ன பண்றாங்க கேபினட் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறாங்க சின்ன சின்ன குழுக்களா மூன்று முதல் எட்டு எட்டு பேர் வரை இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுக்களா பிரிஞ்சு கேபினெட் கமிட்டிஸ்ங்கிற பேர்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி வேலைகளை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ உதாரணமா சொல்லப்போனா அப்பாயின்மெண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்னு இருக்கு நியமன குழு இதுல ஒரு மூன்று உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் முக்கியமான உறுப்பினர்கள் இந்த கேபினட் கமிட்டிஸ் எல்லாத்திலயுமே கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்கன்னு இல்லை அதை தவிர மற்ற மினிஸ்டர்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இப்போ மத்திய செயலகம் இருக்கு சென்ட்ரல் செக்ரட்டேரியட் அங்க பே சொல்லக்கூடிய வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கெல்லாம் உயர் பதவிகளில் யார் யாரை நியமனம் செய்யணும்னு சில முடிவுகளை எடுக்கணும் அதுக்கு எல்லா கேபினட் மினிஸ்டர்ஸும் வந்து அதை செய்யணும்னு அவசியம் இல்லை அதனால இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து யார் யார நியமிக்கிறது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒரு ஸ்பெசிபிக் ஜாப்னு சொல்லக்கூடிய தனித்தனியான வேலை நிறுவ நிறுவப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறுவி இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா சில பேரை வந்து வெளியில இருந்து கூப்பிட்டு அவங்க கிட்ட ஆலோசனை பெற முடியும் அதாவது ஸ்பெஷல் சொல்லுவாங்க சிறப்பு அழைப்பாளர்கள் அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பொருளாதார விவகாரங்கள்ல வந்து ஒரு கமிட்டி இருக்கு இந்த பொருளாதார விவகாரங்கள்ல என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லி கேபினட் முடிவு பண்ணணும்னு சொன்னா அதுல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லக்கூடிய நிபுணர்களை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த ஆலோசனையின் பேரில் சில விஷயங்களை வந்து அவங்க முடிவுகளா எடுக்க முடியும் ஏன்னா அரசியலில் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுகிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில ஸ்பெஷலைஸ்டு விஷயங்கள் சொல்லக்கூடிய சிறப்பு ஆலோசனை பெற வேண்டிய நேரத்தில் இந்த மாதிரி இந்த குழுக்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய ஆலோசனையை பெற முடியும் அதற்கு இந்த கேபினட் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு உதவிகரமா இருக்கு இதுல இரண்டு வகையா வச்சிருக்காங்க நிரந்தரமா இருக்கக்கூடிய கமிட்டிஸ் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் சொல்லுவாங்க தற்காலிகமா எந்தந்த நேரத்துக்கு என்ன மாதிரி விஷயத்துக்கு தேவைப்படுதோ தேவைக்கு ஏற்ப அமைச்சுக்கிறது அடாக் கமிட்டிஸ் சொல்லுவாங்க அது வந்து அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அந்த கமிட்டி கலைஞ்சு போயிடும் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த கமிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம் பண்றது நிறுவருதுன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி தான் அவருடைய தான் எல்லாமே நடக்குது இதுல முக்கியமான ஒரு கமிட்டி இருக்கு பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி அதாவது அரசியல் விவகாரங்கள் குழு அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து பிரதம மந்திரி தான் தலைமை தங்கி இதை நடத்துறாரு இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான கமிட்டின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இது சொல்லக்கூடியதான் வந்து முடிவுகளாக வரும் இந்த கமிட்டி இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை வந்து தீர்க்கமா ஆராய்ச்சி பண்றதுக்கும் ஒற்றுமையான ஒரு யுனானிமஸ் முடிவுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒருமித்த கருத்து கொண்டு வரதுக்கும் இந்த வந்து வேலை செய்யுது இதன் அடிப்படையில் நிறைய விஷயங்களை இவங்க முடிவுகளை கூட எடுக்க முடியுது இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படிங்கறத வந்து சூப்பர் கேபினட் சொல்லுவாங்க அதாவது இருக்கிறதுலே அதிகமா அதிகாரமுடையது கேபினெட் தான் அந்த கேபினெட்டை விட அதிகமா அதிகாரமுடையது இந்த அரசியல் விவகாரங்கள் குரு இந்த குழுவில் இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் கேபினெட் அப்ரூவலோட மற்ற முடிவு மற்ற மினிஸ்டர்ஸ் வந்து செயல்படுத்தக்கூடிய விவகாரங்களா வருது இன்றைக்கு கேபினெட் குழுக்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் மற்றொரு தலைப்போடு சந்திக்கலாம் வணக்கம்